வீரப்பன் அவர்கள் வந்து சந்திரமரம் கடத்துனாங்க, இதெல்லாம் உண்மைதான், ஆனால் யார் கடத்தி கொடுத்தான் அப்படிங்கிறத இன்னை வரை யாருமே கண்டுபிடிக்கல. யாரு கடத்தி கொடுத்தாருனால, ஏன்னா இருக்கிற போலீஸ்காரன் ஒருத்தர் சொல்லுவாங்க, எப்ப நாளை காலில் உனக்கு போட போறாங்க அப்படின்னா தப்பிச்சு வரும். காடுகளில் எவ்வளவு தூரம் வந்து வீரப்பன் அவர்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இருந்தாலும் அவர் மேலே கடத்தல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருக்கு. காட்டை லவ் பண்றவங்க ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் தம்பி? இப்படின்னா 10 ஆங்கிளில் பறப்பாங்க. கற்பழிப்பு, அதாவது மிருகத்தனமானது, இதை யாருமே கண்டுக்கல. சிஎம் வந்தால் ஸ்டூடியோ திறக்கிறதுக்கும் சிஎம்க்கும் என்ன சம்பந்தம்? அது வரைக்கும் ஜெயலலிதாங்கிறவங்களுக்கு சசிகலாங்கிற ஒருத்தங்க அரசு ஆவணத்தை திருடிய குற்றம். எப்படி ஜெயலலிதா படம் வந்து அரசு ஆவணம் எப்படி எடுத்துட்டோம்ல? இப்போ வீரப்பன் டைட் செக்யூரிட்டி நாங்க அப்புறம் நாம் பார்க்கலையா? அதை நம்ம ஆள் ஒருத்தர் அந்த வீட்டில் வேலைக்கு போய் ஃபோட்டோ சுட்டு வந்தோம் ஒரே மாதத்தில். அந்த ஷேரு மாற்றம் சம்மந்தமாக ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு சண்டையில் தான் இந்த பிரச்சனை. இந்த மாதாஜிக்கும் குருஜிக்கும் அப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாதாஜி குருஜி எப்படி இருக்காங்கிறத யோ படம் போட்டுமையா படம் வேணுன்ட்டு நான் ரெண்டு பேரும் தண்ணி அடிக்கிற படத்தை போட்டோம். எல்லாம் அப்படியே மிரண்டாம். சரி, அடுத்த ஷாட் என்ன? குருஜியோட சசிகலாவும் இருக்கிற படத்தையும் போட்டோம். வீரப்பன் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப காடுகளில் அதிகமாக இருந்த நாட்கள் அந்த சைடில். ஸோ விஜயகுமார் அவர்கள் வந்து எங்கள் இன்டர்வியூவில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காட்டுக்குள்ளே போகும்போது நிறைய சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும், ஒரே அடர்ந்த காடாக இருக்கனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியாது, வழி திக்குமுக்கு தெரியாமல் போயிடுவோம் அப்படின்னு. வீரப்பன் அவர்கள் வந்து அங்கங்கே இடம் மாறிட்டே இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி நான் ஒரு காட்டுக்குள்ளே இருந்துட்டு வழி மறக்காமல் ஒரு தன்னோட காட்டையே ஒரு சாம்ராஜ்யமாக வைக்கிறேன்னா எப்படி முடியுது அவங்கள? அவர் இருக்காரு அவர் தர்மசாலினா, அவங்க இருக்க கூட்டாளி கூட அப்படியே வழி மறக்காமல் அவங்க இருக்க இடத்துக்கு போகிறதும் வரதுமானா என்ன மாதிரி யுக்திகளை கையாளுவாங்க அவங்க? விஜயகுமார் என்ன பேசுறாரு எனக்கு தெரியாது. ஆனால் தம்பி அந்த காடு வீரப்பன் வந்து தம்பி ஒரு அந்த காட்டை நேசித்த ஒருத்தர், அதாவது காடு என்னை காப்பாற்றணும்னு நினைப்பார். இரவு நேரம் அவர் வந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நடப்பாங்க. எங்களுடைய நடப்புறாமே காட்டில் இரவு தான் நடக்கிறோம், பகலில் இல்லை. இந்த போலீஸ்காரங்க சும்மா ட்ராமா பண்ணுவாங்க பகலில் நடக்கிற மாதிரிலாம், அவன் இரவு தான் நடப்பான். இரவு தான் எங்களுடைய நடையும் அப்படி தான், இரவு தான் நாங்கள் போகிறோம். காடுகளில் எவ்வளோ தூரம் வந்து வீரப்பன் அவர்களுக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் அவர் மேலே கடத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிற புகார் இருக்குது, மரத்தை வெட்டுறாங்க, தந்தத்தை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு. ஏன் காட்டை லவ் பண்ணுறவங்க ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்? அது நான் சொல்கிற நேசிப்புங்கிறது என்னென்னா, இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க எப்பயுமே வந்து ஒரு, இப்போ இந்த ஏரியா வச்சுங்க, இது வந்து நம்ம கிண்டி ஏரியா, கிண்டி ஏரியாவில் ஒரு 5 தாதா இருப்பான். போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், போலீஸ்காரன் ஒரு டைரக்ஷன் வரும், இப்போ அந்த 5 பேர் இருக்கக்கூடாதுன்னு மேலேருந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இவன் என்ன பண்ணுவான், அந்த 5 பேரை முதல்ல என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பான் போலீஸ்காரங்க, எப்பா நீ அதை போய் எடுத்துகிட்டு வா, இதை போய் இந்த அதில் ஒருத்தனை மட்டும் தூக்குவாங்க, தூக்கி இந்த 4 பேரை போட்டு வந்துடுறேன்பாங்க. ஏன்னா நீ மாத்திரம் இரு, கரெக்டாக இருக்கும் அந்த வசூலுக்கெல்லாம், அந்த 4 பேர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா இவன் என்ன பண்ணுவான், இந்த 5 பேரில் ஒருத்தன் இந்த 4 பேரையும் போடுவான். போட்டுட்டு ஏன்னா போலீஸ் தான் பக்கவலமாக இருக்கே, போலீஸ்கிட்ட வந்து நின்னவுடனே போலீஸு சரி இவனையும் போட்டோன்னு நினைக்கும். சரி, அப்படி தான் வீரப்பங்க அதை அந்த காடு. அப்போ வந்து அவன் வந்து சந்தனமரம் தான் அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வேட்டைக்காரனாக இருந்திருக்காங்க அந்த ஊரில். சரின்னு ஒரு மரங்கள் ஓட்டுறது ஒரு குரூப் ஓட்டிகிட்ருக்கும்போது இவங்களையும் கூப்பிட்ருக்காங்க, இவரும் சந்தனமரம் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. சந்தனமரம் ஓட்டுறதுனா இதுதான் அர்த்தம், வெட்டுறாங்க. இப்போ 4-5 பேர் வந்து இதை பெருசு பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கும்போது காட்டிலக்க அதிகாரிகள் என்ன பண்ணுறான், இவனை கூப்பிட்டு இப்போ அந்த 4 பேரையும் போட்டு நீ மாத்திரம் பண்ணு அப்படின்னு இருக்காங்க. இவன் அவர் வீரப்பா அந்த 4 பேரையும் போட்டுட்டு காவேரி கரையில் கொண்டு போய் கழிச்சிட்டு வெட்டி அங்கே போய் போட்டுட்டு இவன் பண்ணியிருக்கான். பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வேட்டை நாய் வர ஒரு 7-8 நாய் வச்சுருந்தா அப்படியா காட்டில். ஆமாம், அந்த அவங்க ஊர் வந்து நீங்கள் செங்கப்பாடின்னு சொல்லிட்டு கர்நாடகா பார்டர், அவன் வந்து தமிழன் ஆனால் கர்நாடகா பார்டரில் இருக்கிற தமிழன். அப்போ அவன் அங்கே வந்து ஒரு 7 நாய் வச்சுருந்துருக்கான், 7 நாய் வேட்டை நாய் வேட்டைக்கு போகிறது வர்றது அப்படி. இப்போ இந்த போலீஸ் வந்து இவனை போடணும்னு முடிவெடுக்குது, முடிவெடுத்து இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலையும் வைக்கிறாங்க. அப்போ எடுத்த படம் தான் முத ஒரு கருப்பு வெள்ளை படம் இருக்கும், சபாரியில் மீசை இல்லாமல் ஒரு படம் இருக்கும், அது வந்து அப்போ எடுத்தது அரெஸ்ட் பண்ணப்போ.
அரெஸ்ட் பண்ண உடனே இவனை வந்து போடணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த முதல் நாலு பேரை போட்டான்ல, அது மாதிரி இவரை போடணும்னு முடிவு எடுக்கும்போது தான் இவருக்கு ஒரு பச்சி சொல்லுது. ஏன்னா இருக்கிற போலீஸ்காரன் ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல, எப்போ நாளைக்கு காலையில் உன்னை போட போகிறாங்கன்னு இவன் தப்பிச்சு ஓடுறான். தப்பிச்சு போடி ஓடி போகும்போது தான் இவன் வந்து வெஞ்சன்ஸ் எடுக்கிறான். என்னையவே நீங்கள் வந்து இப்படி தான் ஆக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்கள்ல, இப்படி தான் ஒரு வீரப்பன் உருவாகிறான். அப்படி தான் உருவானது. நான் போனப்போ கேட்பேன், ஏன்னா இந்த சந்திரமா ஏதாவது காட்டினேன்னு சொல்லுவேன். அது இல்லை, நான் ஏன் பேரை சொல்லி வேறு நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டான்றாரு. நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன உனக்கு காமிக்க ஒன்றை கூட காணமே அப்படிமா அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரா? உங்களுக்கு காட்டியிருக்காரா? காமிச்சிருக்கேன். உங்கள் மீசைக்கும் வீரப்பன் மீசைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தெரியும். சத்தியமாக கிடையாது, கிடையாது தெரியும். இருந்தாலும் நீங்கள் போனதவனை பார்த்துட்டு மீசை அளவு பார்த்துட்டா, என்னோட பெருசாக வச்சிருக்கிற நீ குண்டே விடுவோம் நீ, அந்த மாதிரி தான் பேசினாரா? அதெல்லாம் இல்லை, ரசித்தான். நீ நம்மளை மாதிரி மீசை வச்சுருக்க. எனக்கு தம்பி மீசை அவன் வச்சுருக்காருங்கிறது எப்படின்னா, தொண்ணூறுகளில் இப்போ வந்து ஒரு சீனிவாசன் ஒரு டிஎஃப்ஓவை கொள்கிறான். கொன்ன உடனே அப்போ போலீஸுக்காரங்க ஒரு வீரப்பன் தான் கொலை பண்ணானுன்னா போலீஸுக்காரங்க ஒரு படம் தராங்க, மீசை இல்லாத ஒரு சபாரி படம் படம். நான் ஒரு பேசிக்காக நான் லேஅவுட் ஆர்டிஸ்ட், அட்டைப்படம் நான் தான் பண்ணுறேன் இன்றைக்கு வரைக்கும் பண்ணுறேன். அப்போ அந்த படத்தை போட்டு பண்ணும்போது நான் சொன்னேன், எப்பா என் பார்த்தேன் இவன் காச நோய்க்கார மாதிரி இருக்கான், இவன் எப்படியா கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ கொடூர கொலை, முண்டத்தை மாத்திரம் கழுதையில் வச்சு அனுப்பினேன் அப்படி சீனிவாசன் ஒரு டிஎஃப்ஓவை. இப்போ அப்போ எல்லா பத்திரிகையும் பெருசாக பண்ணிச்சு கொடூர கொலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் தலையை மாத்திரம் அனுப்பணும், அப்பையும் செய்தியாச்சு, அப்பையும் இதே படம். இப்போ இந்த கொடூர கொலை இவன் கர்நாடகத்தை சேர்ந்த டிஎஃப்ஓ சீனிவாசங்கிறதுனால கர்நாடகத்துலேருந்து ஒரு மூணு பட்டாலியன் நாலு பட்டாலியன் வந்து வீரப்பனை வேட்டையாடுறதுக்காக ஹரிகிருஷ்ணான் ஒரு எஸ்பி தலைமையில் உள்ளே போகிறாங்க. அது கீழே நிறைய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலாம் இருக்காங்க எஸ்பி தலைமையில். அது செய்தியாக வந்துச்சு வீரப்பனை வேட்டையாட கிளம்பியது படைங்கிற மாதிரிலாம் பெருசாக பண்ணாங்க. கர்நாடகாரங்க தான் போனாங்க. கொஞ்ச நாளில் எங்களுக்கு செய்தி வருது, ஆனால் 40 பேரை கொண்டுட்டாங்க வீரப்பன். அந்த போன 40 40 பேர். ஆனால் போலீஸ் செய்தி என்னென்னா 6 பேர் செத்துதான் காமிச்சாங்க. கமிட்மெண்ட்டே வராங்க, 6 பேர் தான் செத்தாங்க. அதில் எஸ்பி செத்துட்டார், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இந்த மாதிரி ஒரு 6 பேர் செத்ததாக அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஏன் 40 ஏன் 6 குறைச்சாங்க? உண்மையிலே வீரப்பன் 40 பேரை கொள்றதுக்கு ஒன்றும் அவன் பெரிய ஆளாக தானே இருக்கணும். அப்போ என்ன நடந்தது? எனக்கு வந்து எப்பா எனக்கு இந்த வீரப்பன் இருக்கானா இல்லையா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா, அவன் தான் பண்ணானா, எனக்கு எல்லாம் டீட்டெயில் வேணும்னு என்னுடைய நிருபர்கள்ட்ட கேட்குறேன். அப்பையும் இதே படத்தை தான் தந்தாங்க. நான் என்ன பண்ணேன், கருப்பு அந்த கருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் கலர் பண்ணி அட்டையெல்லாம் போட்டேன். ஆனால் எனக்கு அட்டை என்ன அது இவனே போட்டுட்ருக்குமே, இவன் புது படம் உண்மையில் இருக்கானா இல்லையான்னு எனக்கு வேணும். அப்போ வீரப்பன் காடு இவ்வளோ பெரிய காடுன்னு எனக்கு தெரியாது. எப்பா எவனோ ஒரு கொலகாரன் இல்லை கொள்ளக்காரன் எனக்கு போய் முதல்ல எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற நிருபர்களை பூரா கூப்பிட்றேன். எல்லாருக்கும் ஒரு அவார்டு வேறு, நீ பண்ணிட்டு வந்தால் உனக்கு அவார்டுன்னு வேறு நான் சொன்ன உடனே எல்லோரும் வராங்க. அப்போ எல்லாருக்கும் போட்டி ஒரு 90 தம்பி இது போயிட்டுருக்கு. அப்போ வந்து வீரப்பன் தலைக்கு 40 லட்சம் ரூபா விலை வச்சாங்க, விலை வச்சாச்சு. 1993 ஏப்ரல் 1 சட்டமன்றத்தில் அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்குது, அப்போ செங்கோட்டையன் வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கார். இந்த கேள்வி நேரம் வரும்போது காங்கிரஸ் அப்போ எதிர்கட்சியாக இருந்தது. ஆமாம், திமுகவில் ஒரு 2 மொழிகள் தான், ஒரே மொழியில் இருந்தாங்க, 2 மொழியில் தான் இருந்தாங்க, கலைஞரும் இன்னும் பதியில் மொழியும். காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தப்போ அப்போ வந்து கேட்குறாங்க, வீரப்பன் பற்றி ஒரு பேச்சு வரையில் செங்கோட்டையன் சொல்கிறாரு, வீரப்பன் எங்களுடைய தேடுதலுக்கு பயந்து பாம்பே பக்கம் ஓடிட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே 1 சார் ஏப்ரல் 1 நடக்குது, ஏப்ரல் 7 வீரப்பன் வந்து பாலாறு பாம்பு பிளாஸ்ட்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் 2 நிறையா போலீஸ் போகுது, பாம்பு வச்சு அடிக்கிறான், 22 பேர் செத்து போகிறாங்க, அதில் 9 பேர் நம்ம தமிழ்நாடு போலீஸ், மிச்சம் வந்து கர்நாடக போலீஸ். இதுக்கிடையில் ஒரு ட்ராமா ஒன்று போகும். இந்த கோபாலகிருஷ்ணன் ஒரு டிஐஜி இருந்தார், ஒரு எஸ்பி, அவர் வந்து தேவாரம் தலைமையில் டீம் போட்டிருந்தாங்க. இது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதில் தான் அந்த நம்பிக்கையில் தான் செங்கோடனே சொல்லுவார், தேவாரம் வந்து இந்த காட்டில் நின்று துப்பாக்கி வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோ வரும். அப்புறம் அந்த எஸ்பி கோபாலகிருஷ்ணன் தோளில் புலிக்குட்டியை போட்டுக்குவார், சிறுத்தை புலியை போட்டு, நானும் வண்ணியன் நீயும் வண்ணியன் ஒத்தை கொத்தை வா அப்படின்னு வீரப்பனுக்கு ஒரு சவால் விட்டுற மாதிரி பேப்பரில் வரும். அப்புறம் வந்து இந்த டீமு அடிக்கடி நைட்டு போய் அங்கே டீம் போகிறது, அங்கே ரோந்து போகிறது, இதெல்லாம் வந்து படம் காமிச்சே இருப்பாங்க. இதில் தான் அவங்க பாம்பு சொல்கிறார், பாம்பு போயிட்டான் சார். 7 இது நடந்தது, 22 பேர். இப்போது
இப்போ நான் கேட்டேன், எப்பா ஒன்று செங்கோட்டையன் சொன்னது உண்மையாக இருந்ததுன்னா இப்போ இது பொய்யாக இருக்கணும் இல்லையா? இப்போ இது உண்மையாக இருந்தால் செங்கோட்டையன் சொன்னது பொய்யாக இருக்கணும். எங்களுக்கு பெரிய நமக்கு நக்கீரனுக்கு பெரிய வாய்ப்பு, விட்டுறக்கூடாதியா? கிளம்புன்னு எல்லோரும் அனுப்புகிறோம். ஏப்ரல் 25-26 என் தம்பி சிவசுப்பிரமணியன்னு ஒரு தம்பி, அவர் தான் வீரப்பன் பேட்டி படம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னால் நம்பவே முடியல, அண்ணா எடுத்துட்டேன். எடுத்தியா? அப்படின்னே அப்போ வந்து வெளியே தெரியக்கூடாது, ஏன்னா கழுவுனா இது நீங்கள் நான் 40 லட்சம் ரூபா தலைக்கு நம்ம வீரப்பன் படம் இருந்ததுனால நம்மளையும் கொண்டு போயிடுவாங்க. அதனால் இரவோட இரவா ஒரு இடத்துல போய் கழுவி, சார் கழுவிட்டு இருக்கேன், அதான் சுவாரஸ்யம். இந்த அப்போலாம் வந்து படம் கழுவுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இருட்டறையில் இப்படியே ஒவ்வொன்றா போட்டு எனக்கு எக்ஸைட்டிங் ஜாஸ்தி நைட்டு, ஏன்னா அது போலீஸ்லாம் வந்து பிரிண்ட் போடுற இடம், அதனால் நாங்கள் நைட் 11 மணி தான் பிரிண்ட் போட போகிறேன். அப்படியே ஒவ்வொன்றா இந்த அப்படி இருக்கிற பிள்ளைகள் இருக்கும், அப்படியே கழுவிட்டே இருந்தான். அப்படியே கழுவுறான், அப்படியே வருது, யோ என்னையா என்னைய மாதிரி மீசி இருக்குண்ணே. அப்போ அது அப்போ தான் முதல்ல பார்க்குறேன், நானே மிரண்டேன், போச்சுரா, இதுக்கு வேறு நம்மளை கொள்ளுவாங்க இல்லையா, நம்மளை மாதிரி மீசி இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா நம்மள ஒருத்தர் தான் ஃபோட்டோ எடுத்துட்டு வரதுல அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பத்திரிக்கை எழுதிட்டாங்க தம்பி, நாங்கள் முதல்ல ஃபோட்டோ பிறகு உங்கள ஒருத்தர் தான் வீரப்பண்ணு அது சொல்லிட்டாங்களே. அது ஒரு பத்திரிக்கையில், அவங்க ஆஃபீஸில் நிறைய பேர் இதே மாதிரி மீசியில் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ட்ரெஸ் போட்டு எடுத்துட்டாங்கன்னு ஒரு பத்திரிக்கை எழுதிட்டான். அந்த நிறைய பேர் மீசை வச்சதுக்கும் ஒரு கதை இருக்குது, தெரியும் அது வாட்ச்மேன் தெரியும், அது ஒரு கதை. அப்போது வீரப்பனை நான் அப்போ தான் பார்க்குறேன் மீசியோட. சரி, நான் வந்து 93 இது நடந்தது. அதுக்கப்புறம் 2 கடத்தல் பண்ணான், 2 கடத்தலையும் போலீஸ் வந்து ஒரு பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்போம், என்ன உள்ளே நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு கடத்தில் அவன் சொல்லுவான், அந்த மாதிரி ஏ நான் சரணடைய தயாராக இருக்கேன், எவனாவது உங்களுக்கு தைரியம் இருக்கா என்கிட்ட வந்து பேசுகிறதுக்குன்னு ஒரு பேட்டி வரும். அது வீடியோ பற்றி என் தம்பி சிவசுமணி எடுத்துருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அப்போ ஆட்சி மாற்றம் வரப்போகுது வந்துருச்சு, சரி நம்ம ஏன் இவரை சரணடைய வைக்கக்கூடாது? சரணடைய வைக்கிறதுக்கான நோக்கம் வந்து என்னென்னா, தம்பி வீரப்பன் காடுங்கிறது 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு, அந்த காட்டில் வாழுகிற மக்கள்ங்கிறது கிட்டத்தட்ட 600,000 மக்கள் வாழ்தான் அப்போ. இப்போ வந்து அது இன்னும் ஒரு 1.5 லட்சம் கூடி இருக்கும். 600,000 மக்கள், 165 கிராமம், இந்த மக்களுக்கு விடிவே இல்லாமல் இருக்கான். ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு, இப்போ பாலாறு பாம்பிளாஸுக்கு பிறகு, அந்த காடு அந்த மலையும் அந்த மலைவாழ் மக்களும் இவ்வளவு துயரத்தை நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு போலீஸ்காரங்களாலையும், ஆமாம் இவங்க எஸ்டிஎஃப்னாலையும் இந்த வனத்துறை அதிகாரிகளாலையும் கற்பழிப்பு பாலியல் துன்புறுத்தும், அதாவது மிருகத்தனமானது, இதை யாருமே கண்டுக்கலை. நாங்கள் இதை எடுத்துக்கிட்டே இருந்தோம் போய் வந்து நான் வந்து டெல்லியில் போய் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இதை கம்ப்ளைண்ட்டே கொடுத்தேன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேட்டி இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வீடியோ பதிவாக கொண்டு போய் கொடுத்தோம். அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு சரண்டர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், யாராவது பேச தயாரா அப்படின்னு. அப்போ தான் வந்து நான் போகிறேன். இப்போ இந்த காடு, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வரேன், இந்த காடு இந்த நேச்சர் இருக்குல்ல தம்பி, இப்போ நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது தம்பி நான் 100 முறை முயற்சி பண்ணி 10 தடவை ஜெயிச்சிருக்கோம், 11 தடவை ஜெயிச்சிருக்கோம். அப்போது 89 தடவை தோற்றுருக்கோம். தோற்றதில் மெயினாக இந்த டென்ஸு, சில இடங்களில் வந்து உதாரணத்துக்கு மூங்கில் காடுன்னு சொல்லிடுவாங்க, கையில் வந்து துணி கொஞ்சம் எடுத்து வாங்காமா கையில் கட்டிக்கணும், இப்படி தான் உள்ளே போகணும். ஓ சரி, கிழிச்சிடக்கூடாது, கிழிச்சிரும், கண்ணை கிழிச்சிரும். எனக்குலாம் இந்த கையெலாம் இந்த பாருங்கள் இந்த ஓட்ட ஓட்டே இருக்கா, இதெல்லாம் என்னென்னா அட்டை கடிச்சது. இந்த அட்டை கடிக்கல, எங்களுக்கு வந்து சுண்ணாம்புட்டை ஆள் கொண்டு வச்சுருக்கோம், அட்டை கடிக்கும் போது இப்படி எடுத்துகிட்டு சுண்ணாம்பு வைக்கணும், ரத்தம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வேறு வழி இல்லை, அது அதெல்லாம் தாண்டி தான் வேறு வழி இல்லை, நீங்கள் இதை நேசித்து தானே நம்ம போகிறோம். எனக்கு வந்து பெரிய சாதிகளெலாம் இல்லை, எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, ஒரு இந்த காட்டுக்கு ஒரு விடிவு வருது அப்படின்னா ஏன் வீரப்பனை சரணடைய வைக்கக்கூடாது? ஏன்னா 130 கொலைகளை பண் ணியிருக்கான். நான் போய் அவன் 2 அரசுக்கிட்டேயும் அவங்க 10-10 கண்டிஷனை கொண்டு வந்து 2 அரசாங்கமும் இங்கே ஸ்டார் ரோட்டில் வச்சு பேச்சு நடத்துனாங்க. நான் இருக்கேன், 2 அரசாங்கத்துலேருந்து ஆள் வந்தாங்க, 2 பேரும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இது நீங்கள் போய் பேசுங்க. ஒரு 2 முறை போனோம். ஆக அந்த காடுங்கிறது அந்த காடு அவன் சொல் அவன் பாஷையில் சொன்னால் அலங்காடுன்னு சொல்லுவான் அப்படி, அதாவது டென்ஸ் ஃபாரஸ்ட், 3 அட்டி இருக்கும். இப்போ அப்படி நம்ம 3 மாடி இருக்கிற மாதிரி 3 அட்டி இருக்கும்.
மழையே கீழே விழுகாத அளவுக்குலாம் டென்ஸ் இருக்கும். ஓ சரி சரி ஓகே ஓகே அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி ஒவ்வொரு காடும் யானை காடு இருக்குது, கரடி காடு இருக்குது, புலி காடு இருக்குது, நரிகளாக இருக்கிற காடு, அவன் வந்து அதை பெரும்புலின்னு சொல்லுவான். அதை இந்த மாதிரி காடுகள் இருக்கும். அந்த காடு அவன் வந்து 80களிலிருந்து அவன் அங்கே இருக்கான். அதனால் அவன் காடு வந்து அவனுக்கு கால் வந்த கதை. இப்போ இந்த இவங்க எல்லோரும் எப்படி சேர்ந்துக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அது போலீஸ்காரனுக்கே தெரியாது. நாங்கள் எங்களுடைய வீடியோ இன்டர்வியூவில் சொல்லியிருப்போம். அதாவது தம்பி, இவங்க வந்து இந்த உணவு விஷயத்தை, அரிசி பருப்பு முக்கியமானது, அரிசி பருப்பு இந்த சக்தி மசாலா பவுடர் மிளகாய் பவுடரு, அப்புறம் உப்பு, அப்புறம் சீனி, இது எல்லாமே ஒவ்வொரு பாக்கெட்டில் போட்டு, இந்த உரச்சாக்கு வந்து இந்த மலக்காய் தான் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு நாலு லேயர் உள்ளே போட்டுவோம், ஆறு லேயர் இருக்கும் இது. அந்த அதாவது ஒரு சாக்கில் உள்ளே இருந்தால் அதுக்கு மேலே நாலு லேயர் பை மேலே போட்டு வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி வச்சு ஒரு 50 கிலோமீட்டருக்கு இல்லை 100 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அவங்க புதைச்சி வைப்பாங்க. நான் அப்போ சொன்னேன், ஒரு இடத்துல போய் எப்பா எடுத்துட்டு வாப்பா, ஒன்றும் இல்லை, ஒரு நீங்கள் போய் பழசாக இருக்குதா எடுத்துகிட்டு வா அப்படிமா, ஏதோ பக்கத்தில் போய் எடுத்து வராங்கன்னா கடவுள் இருக்கா இந்த இதுதான். அதாவது இந்த இது வந்து நெப்புன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் இது தெரியும். அந்த டீமில் இருக்கிற 10 பேருக்கு இது தெரியும் எங்கெங்கே வச்சுருக்கோன்னு சொல்லி. சரி சரி. இப்போ போலீஸ் வருது அப்படின்னு எல்லாரும் பார்ப்பா, எல்லோரும் ஒன்றா ஓடலாம் ஓட மாட்டாங்க தனித்தனியாக. தம்பி இப்படின்னா 10 ஆங்கிளில் பறப்பாங்க, பறந்துடுவான் ரைட்டா. இந்த 10 பேர் 3 மாதத்தில் மறுபடியும் கூடிடுவாங்க. எப்படி கூடுவான்னா, இந்த இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஓடணும் அந்த டைம் வச்சுக்குவாங்க. இவன் இந்த காடு போயிருப்பான், அவன் அந்த காடு போயிருப்பான், ரைட், அங்கே இந்த நெப்பு இருக்கும், நம்ம அதை சமாளிச்சுப்பாங்க, அங்கே தான் இருப்பான், இவங்க அங்கே போவாங்க, மற்ற நேரத்தில் அங்கே போவாங்க. இதுக்கு வந்து அந்த இதை வச்சுக்குவாங்க. இது இந்த இவங்க இந்த போலீஸுக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அடுத்து மக்கள் வந்து வீரப்பனை ரொம்ப நினைச்சாங்க, அந்த மலைவாழ் மக்கள். அதில் 2 பகுதியாக இருந்தான், ஒரு 60 விழுக்காடு 70 விழுக்காடு வீரப்பன் ஆள், 40 விழுக்காடு போலீஸ் ஆள். நிறைய பேர் இப்போ சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, வீரப்பன் அவர்கள் வந்து சந்தன மரம் கடத்தினாங்க, இதெல்லாம் உண்மைதான், ஆனால் யார் கடத்தி கொடுத்தான் அப்படிங்கிறத இன்னை வரை யாருமே கண்டுபிடிக்கல. அப்படி யார் கடத்தி கொடுத்தாரு? அவனே கேட்பான். சரி, இப்போ கூட பேப்பரில் நீ கொண்டு வந்த பேப்பரில் இருந்துச்சே, ரேடியோவில் கூட சொன்னாங்க, யானை தந்தம் இத்தனை பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறான், சந்தன மரம் இவ்வளோ பிடிச்சேன்னு சொல்கிறான்ல, யார் கடத்தினான்னு நீ கேள அப்படிம்பா. என்கிட்ட யார் கடை, நானாக வந்து பார்சல் பண்ணுறேன். அப்போ அவர் கடத்தினது யாருக்குனே கொடுத்தாரு? இப்போ எல்லா அரசியல் தலைவர்களில் இப்போ அரசியல்வாதிகளும் அதுக்கு பின்னாடி காட்டிலக்காதியாரி போலீஸ்காரங்க, அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. 97 நான் வந்து 9 பேரை காப்பாற்றிட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு தமிழ்நாடு பூரா எனக்கு பாராட்டு விழா வச்சாங்க, கோயம்புத்தூரில் ஒரு பாராட்டு விழா. அந்த என்னென்னா, அப்போ வந்து டிஐஜி ஆர் மோகன் அங்கே இருந்தார், குப்புசாமி எம்பி இருந்தார், அவங்க தலைமையில் எனக்கு பாராட்டு விழா. பாராட்டு விழாவில் அந்த டிஐஜி ஆர்முகம், சார் நான் போலீஸ்காரன்தான் சார், ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு மைக்கை பிடிச்சார். பெரிய கூட்டம், எல்லா அட்டென்ஷனில் இருக்கான். உடனே, சார் அண்ணன் பார்த்த அந்த வீரப்பனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் 90லேயே நாங்கள் உள்ளே போனோம் சார் அவர் சொல்கிறார். 90லேயே நாங்கள் வந்து டீம் போட்டு உள்ளே போகிறோம். சந்தன மரம் வந்து 3 கோடி ரூபாய்க்கு சந்தன மரம் வந்து கடத்தினதை தடுத்து எங்கள் ஆட்கள் வந்து தடுத்துட்டாங்க. இப்போ 3 கோடி மரம் இருக்குது, அதை என்ன பண்ணலான்னு நாங்கள் ஒரு 6 போலீஸ் ஆஃபீஸர் இப்படி உட்காந்து பேசணும் சார், இப்படியே சொன்னார். 6 போலீஸ் ஆஃபீஸர் இப்படி உட்காந்து, எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லை, ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறோம் சார். பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி 3 கோடி பிடிச்சிருந்தா 50-50 ஆகுங்க, 1.5 கோடி வந்து அவங்க கர்நாடகா பிடிச்ச மாதிரி காமிக்கணும், நம்ம தமிழ்நாடு 50 பிடிச்ச மாதிரி காமிக்கணும் அப்படின்னு எங்களுக்குள்ளே பேசணும். ஏன்னா அப்போ வந்து ஜாயிண்டாக நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து தேடணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ 3 கோடி சந்தன மரம்னா கர்நாடகா பாதி பிடிச்ச மாதிரி நாங்கள், ஏன்னா அவங்க ஏதாவது பிடிச்சா இப்படி 2 பாதி பிடிச்சிக்குவாங்க போல், அது எதை பிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, வேறு விஷயம். இப்போ இந்த 1.5 கோடியே நாங்கள் பேசுனது 50-50 சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா எப்பா நீ கர்நாடகாவில் சொல்லி ஒரு வேன், அவங்ககிட்ட சொல்லி ஒரு வேன் எடுத்துப்பா, நீ ஒரு வேன் எடுத்துக்கியா போய், இப்போ நீங்கள் போயிட்டு எத்தனை நாள் ஆகும், 3 நாள் ஆகும், போயிட்டு வந்துரு, போய் எடுத்து வந்துடுங்க, வந்தவுடனே நம்ம வந்து அங்கே வச்சு சரண்டர் பண்ணி அதை நம்ம பிடிச்சதாக காட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி கலைஞ்சிட்டோம் சார்.
மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆச்சு, ஆறு நாள் ஆச்சு, போன வேணும் வரல. நாங்கள்லாம் என்னாச்சு போன வேணும் வரலையேன்னு நாங்கள் எல்லோரும் போகிறோம். போனால் ரெண்டு வேனு எரிஞ்சு கிடக்கு, வேனுக்குள்ளே எதுவுமே இல்லை. இந்த போன எடுக்கிறது போனாங்கள போலீஸ்காரங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொரு மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க, எல்லோரும் தலையை தொங்க போட்டிருந்தாங்க. நாங்கள் மூஞ்சி தண்ணி அடித்து யோ என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க வந்து, சார் ஒன்றுமே புரியல சார், நாங்கள் எல்லாம் ஏற்றிட்டு இருந்தோம் சார், ரெண்டு ஏற்றினோம் சார், ஒரு 150 பேரோட வந்தாங்க சார், ஒருத்தர் மீசை வச்சு ஒருத்தர் வந்தார் அப்படி சொல்கிறோம், வந்தார் சார். ஏண்டா நீங்கள் பிடிச்சிங்கல்ல, நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, உங்களுக்கு என்னடா 50-50 அப்படின்னு சத்தம் போட்டு சார் எங்களை ரெண்டு அரை அரைஞ்சாங்க, அடிக்கலை, பெருசாக அடிக்கலை. சரி இவன் பாவம் இவன் என்ன செய்வான், கட்டி வை, சரி மரத்தெல்லாம் ஏற்று நம்ம வண்டியில் ஏற்றி அந்த 150 ஆளுக்கு ரெண்டுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம், புரியுதா, எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். இப்போது அவர் சொல்கிறார், எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, நாங்கள் 6 சேர்ந்து பேசின வார்த்தை 50-50 இதை போலி வீரப்பன் சொல்கிறான் அந்த இடத்துல. சரி சரி சரி, அவன் அந்த வார்த்தையே 50-50 பயன்படுத்தியிருக்கான் சார். அப்போது எங்கள் 6 ஒருத்தன் வீரப்பால் இருந்திருக்காங்க சார், புரியல அவங்களுக்கு. இதே ஒரு டிஐஜி அட்மிட் பண்ணார், புரியுது அவங்களுக்கு, புரியுது எப்படி அவன் சோர்ஸ் வச்சுருந்தாங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ எப்படிச்சுனே யார் பிடிச்சா எங்கே வருது இங்கே வருதுன்னா, ஒரு காட்டில் சொல்லுவான், மயிலை இப்படி பிடிச்சிட்டு போனான் ஒருத்தன், எங்கேப்பா பிடிச்சிட்டு போகிற, இல்லை பெரிய இடத்துக்கு கால் வலியா அதனால் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்காக பிடிச்சிட்டு போகிறானோ அவனும் பெரிய ஆள், கட்சி ஆள், யாருக்காக கொண்டு போகிறாங்களோ அதுவும் பெரிய ஆள், மயிலை வந்து கொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்கல, ஏண்டா பாதக துரோகி இப்படி தான் சொல்வார், பாதக துரோகி மயிலை கொல்ல போகிறீங்களடா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இல்லை மேலிடம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அதே மாதிரி இன்னொரு பெரிய அரண்மனை ஒன்று கட்டினாங்க, அதுக்கு மரங்களே இங்கேருந்து போனதாக செய்தி. ஆனால் ஃபோட்டோ பற்றிலாம் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம், உங்கள் நண்பர்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிது, என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து கொடநாடு பங்களாக்குள்ளே போகும்போது ஃபோட்டோவே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இருந்துச்சான், அதுக்குள்ளே அங்கே இருக்க எல்லா ஃபோட்டோ ஸ்டுடியோ மூடிட்டாங்களாம் யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்காக, ஆனால் உங்ககிட்ட மட்டும் ஒரு ஃபோட்டோ சிக்கிருச்சு, அது எப்படி? அது 91 ஆட்சிக்கு வந்தாங்க தம்பி, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க, வந்த உடனே ஆட்சி வந்து அவங்க 100 ரொம்ப களைப்பாயிட்டாங்க மக்களுக்கு சேவை செஞ்சு, இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்டுக்காக கொடை இது ஊட்டி போகிறதா செய்தி வந்தது, நாளை முதல்வர் ஊட்டிக்கு பயணம்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு பச்சை சொல்லிச்சு, ஊட்டிக்கு போனேன், அங்கே வந்து ஊட்டிக்கு போகிற சாக்கில் அப்படின்னு கிரேக் மோர் எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட்டு அதை பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சு. சரிப்பா அப்படின்னு நான் என்ன பண்ணோம், கோயம்புத்தூர் அந்த பக்கம் இருக்கிற ரிப்போர்ட்டர்கிட்ட, இப்போ என்னென்னு படம் பாருங்கள், படம் வேணும், போகிறத ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னோம். அடுத்த நாள் இந்த அம்மா கிளம்ப போகிறதுக்கு முதல் நாள்னு வச்சுங்களேன், முதல் நாள் எங்களுக்கு ஒரு தகவல் வருது, எங்களுடைய முகவர் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காரு, அந்த ஸ்டூடியோவை அவர் அண்ணா என்னென்னு தெரியல எல்லா ஸ்டூடியோவும் பூட்ட சொல்கிறாங்க, கவர்மெண்ட்லேருந்து போலீஸ் வந்தாங்க, ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க, பூட்ட சொல்கிறாங்க, பூட்ட சொல்கிறாங்களா, ஏன் எதுக்கு லீவு விட்டுறாங்களான்னு, லோக்கல் ஹாலிடேவா அப்படின்னா, இல்லை இல்லை சிஎம் வராங்களா, நீங்கள் யாரும் ஸ்டுடியோவே திறந்துடக்கூடாதுங்கிறாங்க, சிஎம் வந்தால் ஸ்டுடியோ திறக்கிறதுக்கும் சிஎம்முக்கும் என்ன சம்மந்தம், ஏன்னா இல்லை யாரும் படம் எடுக்கக்கூடாதுங்கிறது சொல்கிறாங்கன்னு ஒரு பிசி சொன்னார். அடப்பாவே அப்போ என்னமோ நடக்குது இல்லையா. அப்போ நான் சொன்னேன் என் தம்பிகிட்ட, எப்பா அது எனக்கு அந்த படம் வேணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, அந்த படம் வேணும்னு சொல்கிறேன். போயாச்சு, போயிட்டு வந்துட்டாங்க, வந்த உடனே அந்த அவங்க போயிட்டு வந்த படம் வந்து எதுலேயுமே வரல, இது அரசாங்கமும் படம் கொடுக்கல, இதெல்லாம் வந்து சென்று வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த படம் வேணுமேன்னு நான் பெரிய அளவில் ஒர்க் பண்ணோம், ஒரு வந்த அடுத்த இதழ் அவங்க வந்துட்டாங்க, வந்து ஒரு இஷ்யூ வரும், அதுக்கு அடுத்த இதழ் அட்டப்படம், அது வரைக்கும் ஜெயலலிதாங்கிறவங்களுக்கு சசிகலாங்கிற ஒருத்தங்க நண்பி, அவங்க ரெண்டு பேரும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி செய்தி தான் வந்தது. சசிகலாவுடைய படம் ஸ்கொயரில் வேறு தனிப்படமாக, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற படம் அது வரைக்கும் வந்ததில்லை, நாங்கள் அட்டைப்படம் போகிறோம், அதோ பாறக்கா அந்த எஸ்டேட் தான் அப்படின்னு சசிகலா ஜெயலலிதாவுக்கு சசிகலா கையை நீட்டி அப்படி ரெண்டு பேரும் அரவணைச்சு அதை அடுத்தடுத்து நிற்பாங்க கிட்டக்க,
அந்த அது அந்த எஸ்டேட்டு தான் சொல்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று, அது டைட்டில் வேறு இதை வச்சுக்கணும், அதோ பாறக்கா அந்த எஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. வச்சு உள்ளே கொஞ்சம் படங்கள் போட்டோம். வந்தா தம்பி அடுத்த நாள் ஒரு 27 பேரை தூக்கிட்டு போய் அடித்தாங்க உங்களுக்கு எங்கள் ஆட்களில். அவங்க வந்து எங்கெல்லாம் அவங்க ஃபோட்டோகிராஃபர் வந்திருப்பான்ல, அவன் அவன்கிட்ட வேலை பார்க்குறவன் ஃபோட்டோ போனவன்லாம் அடி. அப்புறம் அந்த ஆல்பம் போட்டவன், இதெல்லாம் ஆல்பம் போட்டாங்களாம், ஆல்பம் போட்டவன் ஒட்டினவன் எல்லாம் 27 பேருக்கு கலட்டிட்டாங்க அப்படியே. அப்போ எனக்கு வந்து என் மேலே 3 வழக்கு, அரசு ஆவணத்தை திருடிய குற்றம், எப்படி எழுதா படம் வந்து அரசு ஆவணம் திருடிய குற்றம்னு 3 கேஸ் போட்டு என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அண்டர் கிரவுண்டு யூஜி சேர்ந்து பெயில் எடுத்து போகிறோம். அப்போ கேட்குறாங்க, அந்த பிசி ஒருத்தன் போலீஸ்காரன் ஒருத்தன் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்கண்ணே, எப்படின்னு எடுத்தீங்க? வேறு ஒன்றுமே இல்லையா, உங்கள் ஆள் வீட்டில் இருந்தேன் எடுத்தேனே. அவங்க வீட்டிலருந்தே எடுத்தோம். எப்படி சாத்தியம் போச்சு? அவ்வளோ டைட் செக்யூரிட்டியில் எடுத்துட்டோம்ல, எடுத்துட்டோம்ல. இப்போ வீரப்பண்ண டைட் செக்யூரிட்டி நாங்க, அப்புறம் நான் பார்க்கலையா அதை? இது என்ன அநியாயமாக இருக்குது, இல்லைண்ணா பத்தாலி ஏன் போகல அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்கம்ம. இது எப்படி எடுத்தீங்கன்னா, இதான் எங்கள் வேலை. நீங்கள் சந்திரலேகான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாங்களே, அந்த அம்மா மூலியில் ஆக்சிடென்ட் அடித்தாங்க, பட்டப்பகலில் எக்மோரில் அடித்தாங்க தம்பி. அந்த அம்மாவை வந்து அடித்தாங்கன்னு எல்லாம் செய்தி ஒரு பெரிய பெண் ஐஏஎஸ் அதிகாரி, ரெண்டாவது ஒரு சீனியரு பட்டப்பகல் அடிச்சிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ இதை வந்து நம்ம பெருசாக நம்ம பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கும்போது அந்த அம்மா வந்து மூஞ்சி யாரும் காமிக்க மாட்டேன்றது, படம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, அதை பற்றி சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது வந்து ஸ்பிக்கில் அந்த ஷேரு மாற்றம் சம்மந்தமாக ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கு நடந்த ஒரு சண்டையில் தான் இந்த பிரச்சனை வந்ததுங்கிறது ஒரு ரூமர் ஒன்று போடுச்சு. இவ்வளவு நடந்துட்டு இருந்தது என்ன ஐயோ, எனக்கு இந்த படம் வேணுமே. ஒரு இப்போ இந்த ஆட்சியுடைய அவலத்தை ஒரு படம் சொல்லலாம், ஒரு இந்த படம் இருந்தால் போதும். எப்படி பாதியா ஒரு பொண்ணை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு படத்தை வச்சு சொல்லலாம்ல, அது ஒரு படம் வந்து ஒரு கதை சொல்லும், ஒரு 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 அரசுடைய ஒரு கோர முகத்தை கிழிச்சு காட்டும். அதனால் எனக்கு படம் வேணும்னு கேட்குறேன். அப்போ அந்த அம்மா ஒத்துக்கலண்ணே அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு நம்ம ஆள் ஒருத்தர் அந்த வீட்டில் வேலைக்கு போய் ஃபோட்டோ சுட்டு வந்தோம் ஒரே மாதத்தில். அந்த படம் வெளியே வந்தோன்னே அந்த அம்மா, இந்த படம் எப்படி வந்துச்சுன்னா அது என் மேலே கேஸ் போடுவேங்குது அது. ஏன்னா உடனே அந்த மூஞ்சை போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அது மூஞ்சி அமெரிக்கா போய் மூஞ்சை மாற்றிட்டு, இப்போ இருக்கிற மூஞ்சி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது, அதுக்கு முன்னாடி கோர முகம், அது நம்ம மதம்தான் வெளியிட்டோம். அது வெளியிட்டதோடு இல்லாமல் இவனை லீடு எடுத்தோம், இது இவன் யார் பண்ணது அப்படின்னு சொல்லி லீடு எடுத்து, திருநெல்வேலியிலேருந்து ஒரு கேங் வந்தாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. திருநெல்வேலிக்கு நாங்கள் போகிறோம், திருநெல்வேலி கேங் இல்லையா, பாம்பேலேருந்து வந்தாங்க திருநெல்வேலி குரூப், அங்கே இருக்காங்கல்ல, அங்கே போனவங்க இருக்காங்க, அங்கேருந்து ஒரு டீம் வந்ததாக போலீஸே நமக்கு ஒரு பச்சு சொல்லிச்சு. சரினு பாம்பே போகிறோம், பாம்பேயில் எங்கள் முகவரை கூப்பிட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடியோ, அமைச்சர் இந்த மாதிரி எவ்வளோ வந்தாங்களா, யாராவது வந்தாங்களா? ஆமாண்ணா வந்தாங்க 2 பேர். அப்படியா? ஆ சரி, யாரை பார்த்தாங்க? ஆமாம், அந்த அண்ணா தர அந்த சுர்லான்னு ஒருத்தன் தான் அவனை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு லீடு கிடச்சி. அப்போ தான் சுர்லா தான் அடித்தான்னு நாங்கள் தான் முத முத அந்த படத்தை போட்டோம். அதுக்கப்புறம் தான் போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணி வந்துச்சு. இந்த புகைப்படத்தில் இருக்கிற விஷயம் சொல்கிறேன், அதாவது நீங்கள் தொடர்ந்து இப்போ உதாரணத்துக்கு பிரேமானந்தான்னு ஒருத்தர், அவர் இப்போ இல்லை, அவர் வந்து சசிகலா சப்போர்ட்டில் அந்த அம்மா ஒரு ஆசிரமம் திருச்சியில் பண்ணாங்க, பெரிய லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. திவ்யா மாதாஜி 2 பேர் மாதாஜிலாம் இருந்தாங்க. இந்த மாதாஜிக்கும் குருஜிக்கும் அப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாதாஜி குருஜி எப்படி இருக்காங்கங்கிறத, யோ படம் போட்டுமையா, படம் வேணுன்ட்டேன் நான். எல்லாமே படம்தான், 2 பேரும் தண்ணி அடிக்கிற படத்தை போட்டோம். குருஜியும் உக்காந்து அப்படி தண்ணி அடிக்கிற படத்தை எல்லாம் அப்படியே மிரண்டான். சரி, அடுத்த ஷாட் என்ன, குருஜியோட சசிகலா இருக்கிற படத்தையும் போட்டோம். பிரேமானந்த விஷயமாகட்டும், சங்கராச்சாரிய விஷயமாகட்டும், ஈஷா விஷயமாகட்டும், நித்யானந்த விஷயமாகட்டும், இவ்வளோ துரத்தினு எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. பண்ணப்போ நான் பார்த்த விமர்சனங்களும் பார்க்கும்போது என்னென்னா, கிறிஸ்தவத்துலேயும் வந்து நிறைய பாதிரியார்கள் இருக்காங்க, அவங்க பண்ண தப்பு நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி சாமியாரில் மட்டும் தப்பு பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் இவங்க இதை இவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துச்சு. அதை நீ எப்படி பார்க்குறீங்க? நித்யானந்தோட இடத்த சொல்கிறாரு, அந்த வீடியோவில் இருக்க உண்மையாகவே இருக்கட்டும், நானும் உண்மையாக இருக்கட்டும், ரஞ்சிதா அவர்களும் உண்மையாக இருக்கட்டும்,
இருந்தாலும் எங்கள் ப்ரைவேட் மூமெண்ட்ஸ் தானே, எங்களோட அந்தரங்கத்தை வந்து அவன் எப்படி காட்டலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. அதை நீ எப்படி பார்க்குறீங்கண்ணே? நக்கீரன் அவர்கள் இன்டர்வியூ பார்ட் ஒன் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, பார்ட் டூ பார்த்து முடிச்சிட்டிங்க, பார்ட் த்ரீ வந்து விரைவில் வர இருக்குது. சப்போஸ் பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருங்க. இந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து நக்கீரன் அவர்கள்ட்ட வீரப்பனை பற்றி பேசலை அப்படின்னா வந்து அது வந்து ஒரு முடிவடையாத கான்வர்சேஷனாக இருக்கும் அல்லவா? அதனால தான் வீரப்பன் அவர்களுடைய விஷயம் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். ஸோ பார்ட் த்ரீ வந்து வர இருக்குது. பார்ட் த்ரீயில் வீரப்பன் அவர்களோட விஷயம் மட்டும் இல்லாமல் வேறு சில நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். ஸோ அந்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோட்ல இந்த மாதிரி கேள்வியில நீ கேட்பேன் நினைச்சேன் பட் கேட்காம விட்டு அப்படி நினைச்சா அந்த கேள்வி என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட எல்லாம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. போன மடை தெரிந்த எபிசோட ஜீவா கோமதி அந்த அவங்க இன்டர்வியூல வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. அதுலயும் குறிப்பா லக்ஷ்மி சோபனா அப்படிங்கவங்க வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்கு வந்து ஜீவா அவர்களை தான் மேக்கப் ஆர்டிஸ்டா கூடுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க, கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் அவங்களை ஊக்குவிச்சு நிறைய பேர் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சதுரகிரி அப்படிங்கிற என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவளுடைய உங்க இன்டர்வியூ வந்து அரசியல் சார்ந்து வேற சில நிறைய விஷயம் சொல்றீங்க, அது வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்க சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த ஓவியாவுக்கு ஓட்டு போறாங்கன்னு சொல்றாங்க, ஆரவனு ஒரு தம்பிய போய் நோண்டிக்கிட்டே லவ் பண்ணு லவ் பண்ணு, ஒழுங்கீனமா இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஓட்டு விழுது. நக்கீரன் அப்பப்போ வந்து திமுக சைடில் ஒரு சாஃப்ட் காரனை போயிடுறாங்க அப்படிங்க ஒரு இதை அம்மையார் மாதிரி எழுதுறேன். நான் அந்த பொம்பளைமே நீங்க அவன் அவர்கிட்ட உட்காந்து அவன் இவங்கிறீங்களே ஒன்றும் சொல்லியா கலைஞர் கேட்குறது.